ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை கொல்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், அடியில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தட்டு வச்சுருக்கேன், இப்போ இட்லி தட்டு, அதில் இந்த மாதிரி துணி போட்டுக்குங்க. போட்டு இந்த மாவை வந்து இதில் போட்டு நல்லா தட்டு வச்சு மூடிடுங்க. மூடி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இட்லியெலாம் எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆவியில் வச்சு வேக வைக்கும் போது நல்லா கல் மாதிரி இருக்கும். நம்ம உடச்சி விட்டோம்னா எல்லாம் தூள் தூளாக ஆயிருங்க. இப்போ அது இந்த மாதிரி உடச்சி விட்டோம்னா நல்லா மாவு வந்து தூள் தூளாக ரொம்ப நல்லா வந்துடும். மிக்சி ஜாரில் போட்டு கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நீங்கள். இப்போ நான் அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் எல்லாம் உடச்சி இதில் போட்டுட்டேன். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததெல்லாம் எடுத்து இதில் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணேன், நல்லா தூளாயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் போட்டு நீங்கள் அப்படியே ஜலிச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் போட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தூள் வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், சும்மா தோல் தோலாக எப்படி உழுவுது பாருங்கள், அருமையாக. இதே மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இதை வச்சுட்டு நீங்கள் 1 மாதத்துக்கு கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஈரப்பதம் இல்லாமல் மூடி வச்சுட்டிங்கன்னா இடியாப்பம் புட்டு கொல்கட்டை எல்லாமே செய்யறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இது 1-3 மாதத்துக்கு நீங்கள் இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாருங்கள், நான் வேக வச்ச மாவை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி நம்ம தட்டி பார்த்தோம்னா இந்த டம்ளரில் ஃபுல்லாக வரணும். இதில் 1 கோதுமை மாவு போடுறோம் அப்படின்னா இதில் 1/2 பங்கு அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து என்ன பண்ணுவோம், இப்போ இந்த மாதிரி இதில் வச்சுக்கிட்டு இதில் 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். கொல்கட்டை செய்யறதுக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு போட்டோம்னா தான் நமக்கு கம்மியாக வெல்லம் போட்டாலும் நமக்கு நல்லா உரைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியை இப்போ நான் பாருங்கள் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், 1/4 பங்கு அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இப்படி இப்படி புரட்டி விடணுங்க. நீங்கள் எடுக்கிற 1/4 டம்ளர் தண்ணியில் தான் நீங்கள் வந்து வெள்ளப்பாகவும் காய்ச்சிக்கணும், மாவுக்கும் தண்ணியை தெளித்து தெளித்து பிணைஞ்சிக்கணும். இதுதான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு. 1/4 டம்ளருக்கு தண்ணியை ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா உங்கள் கொல்கட்டை வந்து கொல கொலன்னு போயிட்டு ஜவ்வு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனோங்களா, இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி மாவு வந்து தூள் பண்ண நம்ம புட்டு மாவுக்கெல்லாம் பிணைவோம் பாருங்கள், அந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈரம் படுற மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு விடணும் பாருங்கள். நல்ல பூ மாதிரி இருக்குது, நல்லா இப்படி பிடிச்சாலும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வருது. வெள்ளம் எடுத்துருக்கேன், இப்போ அந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் பாருங்கள், வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஏலக்காய் எசன்ஸ் எங்கிட்ட இருக்குது, அதனால் நான் ஏலக்காய் எசன்ஸ் ஊற்றுறேன். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். வெள்ளம் வந்து நல்லா கம்பிப்பாகவோ இல்லைன்னா இந்த கெட்டிப்பாகவோ வரணும்னு அவசியம் கிடையாது. இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சுட்டா போதும். அப்போ கொதிச்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போகிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு கொதிச்சா போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ தண்ணியை வந்து நல்லா தெளிச்சுட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டுட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதுலேயே நம்ம வந்து வெள்ளப்பாகு ஊற்றிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசையறதுக்கு வருது உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் தட்டு வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே இந்த தேங்காயை நெய்யில் வறுத்து இதில் கொட்டிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. 1/4 தேங்காய் மூடி எடுத்து நீங்கள் வந்து இந்த ஓடெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பல் மாதிரி நம்ம வந்து கீறி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலைன்னா இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் துருவல் மாதிரி துருவிட்டு நீங்கள் அதையும் நெய்லேயே போட்டு வறுத்துக்கலாம். நான் 2 பேருக்கும் காட்டுறதுக்காக நான் அந்த மாதிரி செய்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு போதும். இந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஆறட்டும் இது, ஏன்னா வந்து உங்களுக்கு சூடாக நெய் போட்டிருக்கிறதுனால கை வச்சு பிணைய முடியாது. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், 1 நிமிஷம் தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இட்லி பானையில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு தட்டு வச்சுட்டு ஒரு துணி போட்டுக்கலாம். துணி போடாமல் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நெய் தடவிக்கிங்க. இந்த தட்டில் வந்து நெய் தடவிட்டு நீங்கள் வந்து பிடிச்சி வைக்கலாம். இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும் எல்லாத்தையும். இந்த தேங்காய் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நல்லா
இட்லி தட்டில் இப்படி வச்சு ஆவியில் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. ஒரு டம்ளர் மாவு தான் நம்ம எடுத்தோம், அதில் இவ்வளவு கொல்கட்டை வந்திருக்கு. இப்போ இதை ஆவியில் போட்டு வேக வச்சிடலாம். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதை வேக வச்சிங்கன்னா போதும், கொல்கட்டை உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சூப்பராக கொல்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அருமையாக வந்துருச்சு. அரிசி மாவில் செஞ்ச மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கு, பிசு பிசுப்புன்னு இல்லாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எடுத்துடலாம். நல்லா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கொல்கட்டை வந்து அருமையாக வந்திருக்கு. பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வருஷம் நம்ம கோதுமையில் கொல்கட்டை பண்ணி நம்ம பிள்ளையாருக்கு நம்ம படைக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இது சூப்பராக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இது அரிசி மாவு கொல்கட்டையோடு இது வந்து சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது நீங்கள் அரிசி மாவு கொல்கட்டை இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ. இது